ஹலோ, வெல்கம் டு தேவா பாஷம். இந்த வேலை நான் பார்க்க போகிறவங்க வந்து கேமிங் அடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓவரா பேசின வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பேர் கேமிங் ஜென்ரல் டாபிக்ஸ். நீங்கள் பார்த்துருக்கு தேவா பாஷம். கேம் அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கேம் ஒரு லிமிட்டாக ஆடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லிமிட்டாக பர்சனாக கண்ட்ரோல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு 1 hour ஆடுவீங்களா? இதே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற பர்சன்னா ஒரு ஏற்பட்ட 7 hours ஆடுவீங்க 1 hour. இது நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணால் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பார்த்துடலாமா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸோட கணக்கு எடுத்துக்கணும். ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டயர்டாக ரிலாக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து 1 hour விளையாடலாங்க. இட்ஸ் ஓகேவா? ஸோ எதுவும் வந்து ஸ்கெட்யூல் போட்டு பண்ணுங்க. இட்ஸ் ஓகேவா? ஒரு நீங்கள் கேமிங் யூடியூபராக இருந்தால் கூட சரி, ஸோ ஸ்கெடியூல் போட்டு மெயின்டைன் பண்ணி போகணுங்க. இட்ஸ் ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் அடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் ராயல் கேம்ஸ் ரேங்க் புஷ் பண்ணணும், சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ணணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஷூட்டிங் கேம்ஸ் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து அடிக்ஷன் ஏகப்பட்டதே ஆகும். ஸ்டோரி கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் கேப்பீங்க ஸ்டோரி கேம்ஸ் ப்ரோ அப்படின்னு. அது பார்த்தீங்க அவ்வளோவா ஆகாது, அவ்வளோ சில பேருக்காகவும் நான் அவ்வளோவா ஆகாது. மைண்ட் கிராஃப்டே வச்சுக்கோங்க, ஸ்டோரி பேஸ்டு கேம் தான் அதுவும். இதே இந்த மைண்ட் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா எண்ட் கேமை முடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டோரி பேசுகிற கேம் அந்த மாதிரி. ஆனால் பேட்டில் உள்ள அப்படி கிடையாது கைஸ், ஷூட்டிங் தான். அதனால் ஏகப்பட்ட பேர் அடிக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் முக்கியமான விஷயமே அதுதான். நீங்களே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஒரு 2 hours ஆனிங்க வச்சுக்கோங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி வர வைக்கணும் கைஸ். ஓகேவா? ஒரு செலுத்து பேருன்னு சொல்லுவாங்க, செலுத்து பேருன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ஒரு கேமே விளையாடுறது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு 1 hour விளையாண்டிங்கன்னா ஒரு மைண்ட் பூஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் திருப்பியும் புதுசாக அந்த படிக்கிறதுக்கு புதுசாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஹவு கேன் ஐ என்ஜாய் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் எப்படி நான் என்ஜாய் பண்ணி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் அ லிட்டில் பிரேக். டேக் அ லிட்டில்னா ஒரு சின்ன ஒரு இடைவெளின்னு சொல்லலாமா? ஸோ ஓகே, ஒரு 4 hours நீங்கள் படிச்சுட்டு விளையாடணும். படிக்காமல் விளையாண்டிங்கன்னா எந்த யூஸஸும் இல்லை, அப்போ தான் ரிலாக்ஸே ஆகும். ஓகேவா கைஸ்? அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு எக்ஸாமு, நாளைக்கு இல்லை ஒரு 10 days இருக்குது கைஸ் எக்ஸாமு. படிக்க சொல்லியிருக்காங்க, கேம்ஸ் விளாடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்னும் சொல்லலாம் நோன்னு சொல்லலாம் கைஸ். ஓகேவா? நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour அப்படின்னு விளையாடலாம். ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்னா ஒரு 4 hours படிப்பீங்களா? ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அப்படின்னா ஒரு 2 hours 2 hours நான் 3 hours ஆடலாம் கைஸ். ஏன்னா ஒரு காலைல மதியானம் சாயங்காலம் இந்த 3 இது நைட்டு கூட வச்சுக்கோங்க. நைட்டு லிட்டிலாக கொஞ்சம் லிட்டில் விட்டு படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, ஓவராக பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் வந்து மைண்ட் பூஸ்ட்டாகவும் இருக்குங்க கைஸ். ஓகே, நம்மளுக்கு பெனிஃபிட் தான் சொல்லலாம். அது ரொம்ப நேரம் விளையாண்டால் ஒரு 1 hour ஒரு 1/2 hour அப்படி விளையாண்டா கொஞ்சம் மைண்ட் பூஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் விளையாண்டு பூஸ்ட்டாக படிக்கணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு திரும்பியும் படிக்கிற மாதிரி இருக்குங்க கைஸ். அவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விளையாண்டிங்கன்னா கண்ட்ரோல் தான், அதான் எதுவுமே இல்லை. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நீங்களே கட்டுப்படுத்திக்கணும். அப்புறம் ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours விளையாடலாம். 3 hours விளையாடலாம், 2 hours to 3 hours ஒரு நாளைக்கு சொல்கிறேங்க கைஸ். ஓகேவா? கேம்ஸ் விளையாடலாம் கைஸ். அப்புறம் ஒரு ஐஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். நான் ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. கம்ப்யூட்டரில் விளையாண்டிங்கன்னா சரி, ஃபோன் விளையாண்டும் சரி, ஃபோனில் அவ்வளோவா பாதிப்பு இருக்காது. ஏன்னா கம்ப்யூட்டரில் கன்ஃபார்ம் இருக்கும் கைஸ். ஓகேவா? அந்த மாதிரிலாம் குறைக்கணுன்னா ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம். ஸோ ஓகேவா கைஸ்? சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி. ஸோ ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். சின்ன வாக்கிங் போனால் ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குங்க கைஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான், நீங்களே கட்டுப்படுத்திக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னா ட்ரை நியூ கேம்ஸ், புதுசாக கேம்ஸ் விளையாடலாம். அப்புறம் மல்டிப்ளேயர் கேம்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாம் இருக்கும் போது தான் கிடையாது கேஸ். ஸோ நீங்கள் எக்ஸாமே இல்லாதவங்க ஒரு 4 hours படிக்கிறீங்க வச்சுக்கோங்க, டெய்லியும் படிக்கணும், அதான் எனக்கு நல்லது. அப்படி படிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன லிட்டில் ஹாஃப் அன் ஹவர் விளையாடலாம் கேஸ். மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ கேம்ஸ் நல்லதுன்னா சொன்னீங்கன்னா அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான், நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கைஸ். ரொம்ப விளையாண்டா கெட்டது, நம்ம கொஞ்சம் கம்மியாக விளையாண்டா நல்லது. அந்த மாதிரி தான் ஃபோன் கெட்டதாக நல்லதான்னு சொன்னிங்கன்னா அதுதான், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இதுதான் அந்த மாரல் ஆஃப் தி வீடியோ. ஸோ ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் செம்ம செலிப்ரேஷன் கைஸ், 300 மேலே போயிடுச்சு. எஸ் சப்ஸ்கிரைபர், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் வந்து ரோட்
500 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ஓகே ஸோ ஓகே கைஸ், பை கைஸ், நெக்ஸ்ட் லிமிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஜென்ரல் டாபிக்ஸ் வேணும் அண்ட் கேமிங் டாபிக்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென் பை பை, சி யூ கைஸ். ஸோ ஓகே.